கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. மேலும் தனது கட்சியில் பாதி அளவு எண்ணிக்கையிலான இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கி அவர்களை வேட்பாளராக போட்டியிட வைத்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சீதா லட்சுமி தனது வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்வதற்காக 100க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றார். பேருந்து நிலையத்தில் துவங்கி ஊர்வலத்தில் பங்கேற்ற அனைவரும் கரும்பையும் விவசாய சின்னத்தையும் கைகளில் ஏந்தியபடி நடைப்பயணமாக கச்சேரி மேடு வரை சென்றனர். அங்கிருந்து தேர்தல் விதிகளின்படி தன்னுடன் இருவருடன் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் வந்த நாம் தமிழர் வேட்பாளர் சீதா லட்சுமி அங்கிருந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனி தேவியிடம் கோபி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை உறுதிமொழி ஏற்றுப்பின் தாக்கல் செய்தார். செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.